அன்பு விகடன் நேயர்களுக்கு வணக்கங்கள். உங்களுக்கு கொரோனா அறிகுறி இருந்துச்சுன்னா உடனடியாக பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவமனையில அட்மிட் ஆயிடுங்க அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா நடைமுறையில பார்த்தோம்னா கொரோனா நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகள் கிடைக்காம ரொம்பவே அவங்க அலைக்கழிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க படுற பாடு கண்கூடாக எல்லோருமே பார்த்து கொண்டுதான் இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனையுடைய மரண சாட்சியமாக மாறியிருக்காங்க சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த 48 வயது மதிக்கத்தக்க சுலோக்சனா மேரி. முன்னாள் இராணுவ பணியாளருடைய மனைவியான சுலோக்சனாவுடைய உயிரை பறிச்சது கொரோனா மட்டும் கிடையாது, மருத்துவத்துறையுடைய அலைக்கழிப்பும் குறிப்பா சென்னை மாநகராட்சியுடைய அலட்சிய போக்கும் தான் எங்களுடைய அம்மாவுடைய உயிரை பறிச்சிருச்சு அப்படின்னு வேதனையோட பகிர்ந்துக்கிறாங்க சுலோக்சனாவுடைய மகன்களும் அக்கம்பக்க வாசிகளும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த துயரம் மிகுந்த அந்த லைவ் ரிப்போர்ட்டை இன்றைக்கு நம்முடைய காணொலியில பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சேதா இளங்கோவன். June 22nd சுலோக்சனாக்கு காய்ச்சல் வருது. ஒண்ணு இது கொரோனா அறிகுறியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவுக்கும் அதே போல உடம்பு சரியில்லை. உடனே பக்கத்துல இருக்கிற காரப்பாக்கம் அங்க போயிட்டு பரிசோதனை மேற்கொள்றாங்க. அதன் பிறகு 25ஆம் தேதி உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனுடைய தொடர்ச்சியா 26ஆம் தேதி சுலோக்சனாக்கு ஒரு கால் வருது, நீங்க வந்து தயாராகிக்கோங்க, உங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புவோம், நீங்க வந்துருங்க, ஏன்னா உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு தகவல் வருது. உடனடியா சுலோக்சனாவும் தயாராகிறாங்க. அதே போல ஆம்புலன்ஸ் வந்தவொடனே அதுல ஏறி உட்காந்துடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல கொட்டிவாக்கம் மெடிக்கல் கேம்புக்கு போறாங்க. போறப்பவே அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒழுங்கா ஓட்டப்பல டிரைவர் அப்படி இப்படின்னு ஒட்டி அம்மாவுக்கு தலையெல்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னு மகன் வந்து குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் எங்க மம்மியா இறக்கும் போது கீழே வந்து விட்டுட்டாங்க, அதுலயும் அவங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. நார்மலா இந்த ஆக்சிஜன் வைக்கிறது இந்த நோஸ்ல ஒண்டிதான் கட்டுவோம் இது பண்ணுவாங்க, பட் ஆனா இந்த கோவிட் பாத்தீங்கன்னா ஃபுல் அந்த ஹெட் ஃபுல்லாவே சுத்தி பண்ணிருக்காங்க. அவங்க தலை வலிக்குது, அந்த கீழே வந்து தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க, அதை கூட அவங்க கேர் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. சரி, கொட்டிவாக்கம் போன உடனே உடனடியாக சுலோக்சனாக்கு பிளட் டெஸ்ட்ல இருந்து ஸ்கேன் பண்றதுல இருந்து ஒட்டுமொத்தமான அந்த பரிசோதனைகளும் மேற்கொள்றாங்க. இதுலயே ஒரு 2 மணி நேரம் ஆகுது. அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்றாங்க. இல்ல பாசிட்டிவ்னு சொன்னீங்களே அப்படின்னு இவங்க கேட்க, இல்ல இல்ல நீங்க வீட்டுக்கு போலாம், ஆம்புலன்ஸ் வந்துரும், நீங்க வீட்டுக்கு போய் உங்களை இறக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சுலோக்சனா உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா எந்த விதமான ஆம்புலன்ஸும் வரல. அதன் பிறகு தன்னுடைய மகனுக்கு கால் செஞ்சு அவர் மகன் வந்து 2-வீலர்ல சுலோக்சனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ளார கார்பரேஷன்ல இருந்து அவங்களுடைய வீட்டு முன்னாடி அந்த தட்டி எல்லாம் வச்சு கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் இருக்கிற வீடு அப்படின்னு அடையாளப்படுத்திடுறாங்க. அந்த லோக்கல் இன்சார்ஜ் வாலண்டியர்ஸ் எல்லாருக்கிட்டே கேட்குறோம், நெகட்டிவ் தான், வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா எதுக்கு இந்த தட்டியெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, இல்லை நெகட்டிவ் தான் மேம், பட் ஆனால் அவங்க வந்து 14 நாள் ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போயும் நாங்கள் திரும்ப கேட்குறோம், ஸோ அப்போ நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுங்க, நெகட்டிவ்க்கான ரிப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ரிப்போர்ட் கொடுக்கல, கலெக்ட் பண்ணி தரோம் கலெக்ட் பண்ணி தரோம், எங்களுக்கு மேலே அதிகாரிகிட்ட பேசுகிறோம்னு சொல்லிட்டு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. இந்த நடைமுறை அப்படியே போயிட்டு இருக்கவே அடுத்த நாள் 27ஆம் தேதி மறுபடியும் கால் வருது, உங்களுடைய அம்மாவுக்கு, அதாவது சுலோக்சனாவுடைய அம்மாவுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு, அதனால நீங்கள் தயாராகிற மாதிரி வந்துருங்க அப்படின்னு. அதே போல் அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துடுது, அவங்க அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. இங்க சுலோக்சனா மேரிக்கு 27ஆம் தேதி ரொம்பவே உடம்பு முடியாம போக வயிற்று வலி ஏற்படுது, வாந்தி எடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே அங்க இருக்கிற மெடிக்கல் ஆபீசர், அதிகாரப்பூர்வமா இருக்கிற அதிகாரி, அப்புறம் பார்த்தோம்னா வீடு வீடா வந்து அறிகுறி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லோருக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க, அம்மா ரொம்ப முடியாம இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லோருமே அப்படியா தா வரோம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பதிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா, சுலோக்சனா மேரிக்கு 2 பசங்க, ஒரு பையனும் அவங்க கணவரும் சுலோக்சனா மேரியுடைய அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக, அதாவது ஒரு அட்டண்டர் கூட இருக்கணும் இல்லையா, பார்த்துக்கிறதுக்காக அவங்க அரசு மருத்துவமனை போயிடுறாங்க. இன்னொரு பையனுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய மனைவிக்கு, அதாவது சுலோக்சனா மேரியுடைய மருமக, 7 மாசம் கர்ப்பிணி, அதனால தன்னுடைய மனைவியை அவங்க மகன் வந்து பார்த்துக்கிறாங்க. இப்படியான சூழல்ல தான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிக்காக வராங்க. அப்புறம் ஏற்கனவே கொடுத்திருந்த மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க சுலோக்சனா மேரி. இதற்கடுத்து 28ஆம் தேதி அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போகுது, வலியால அலறி துடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அதே போல மறுபடியும் எல்லோருக்குமே வந்து போன் பண்றாங்க, அந்த ஏரியாவில இருக்க அதிகாரிகள் உட்பட எல்லோருக்கும் போன் பண்றாங்க. அப்படியா தா பாக்குறோங்கிற அதே பதில சொல்றாங்க, ஆம்புலன்ஸ் உடனே வருங்கிறாங்க, கடைசி வரைக்கும் வரவே இல்லை.
இறுதியா ஏரியா சூப்பர்வைசர் ஒரு தன்னார்வலரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அந்த தன்னார்வலரையும் அனுப்பி வைக்கிறாரு. அவர் வந்து சுலோக்சனாவை பாக்குறாங்க, இவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கு. அதுக்குள்ளார பக்கத்து வீட்டுல இருக்கிற விஜயலட்சுமிங்கிறவங்க ஏற்கனவே இதே போல எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, அப்புறம் பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு போனேன், குளுக்கோஸ் எல்லாம் ஏத்துனாங்க ட்ரிப்ஸ், அப்புறம் நான் சரியாயிட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்க பகிர்ந்திருக்காங்க. நாங்க வந்து பக்கத்துல ஒரு அஞ்சு பேர் இருக்கோம், அஞ்சு பேர் இருக்க இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிடுச்சு. ஸோ நாங்க திரும்ப கவர்மெண்ட் கிட்ட கேட்குறோம், இந்த மாதிரி எங்களுக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்துல இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுனாலும் எங்களுக்கு ஓகே, பட் ஆனா எங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, என்ன பண்ணணும், ஏன்னா எங்க வீட்டு கேட்ல லாக் பண்ணிருக்காங்க, எங்களால இன்சார்ஜ் கிட்டையும் வாலண்டியர்ஸ் கிட்டையும் மட்டும் தான் பேச முடியும். ஸோ எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அகைன் திரும்ப திரும்ப கேட்கறோம், எனக்கு ரொம்ப சிவியராகி எனக்கு கிட்டினஸ் அதிகமாகி நைட்ல மயக்கப்பட்டு விழுக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திரும்ப அதையும் சொல்றோம், அப்பயும் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப நாங்கள் கேட்குறோம், நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாவது போட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயம் அதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி பாசிட்டிவ் கேசஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்ப்பாங்க, நெகட்டிவ் கேசஸ் பார்க்க மாட்டாங்க. இப்போ பக்கத்தில் நாங்கள் முடியலையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு தெரியல, நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் கூட வாலண்டியர்ஸ் வருவாங்க போங்க அப்படின்றது சொல்லவே கிடையாது. என் விஷயத்தில் எந்த விஷயத்தையுமே சொல்லலைன்னோன்னா, நாங்கள் கேட்டு பார்த்துட்டு டூ டேஸாக வெஹிக்கிள் வெயிட் பண்ணி என்னால் அது ஒன்றுமே முடியாத பட்சத்தில் நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்குது, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஸோ அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நான் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் அந்த பேஷண்ட் சுலோச்சனா வந்து சொல்கிறாங்க, எனக்கும் தலை சுத்தலாக இருக்குது, எனக்கும் ட்ரிப்ஸ் போட்டால் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் எந்திரிச்சு நடப்புமா, தலை சுத்துது, வாமிட்டிங்காக இருக்குது. ஸோ அகேன் நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி இருக்குது, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. சரி ஓகே மேடம், ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரேம்ங்கிற நபர் தான் வந்துட்டு டூ வீலரில் சுலோக்சனாவை கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே பக்கத்துலேயே இருக்கிறத மடி பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு. அதுக்குள்ளார அங்கே அந்த சூப்பர்வைசர் அனுப்பி வச்ச தன்னார்வலர் இருக்கார் இல்லையா, அவர் போய் இவங்க கொரோனா பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலை அங்கே மருத்துவமனையில் தெரிவிக்கிறாரு. உடனே அந்த தனியார் மருத்துவமனை சுலோக்சனா மேரிய உள்ள வந்து பேஷண்ட்டை அவங்க அனுமதிக்கவே கிடையாது, ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டுறாங்க. அதுக்குள்ளார இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, சுலோக்சனா மேரி தனிமைப்படுத்தல மீறிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு மெசேஜ் வருது, எங்க மாநகராட்சியில இருந்து வருது. இப்படி பல வகையிலையும் நெருக்கடியா இருக்கு, உடம்பு வேற ரொம்ப முடியாம போகுது, என்ன பண்றதுன்னு தெரியாம மீண்டும் வீட்டுக்கே திரும்புறாங்க சுலோக்சனா மேரி. ஜூன் 29ஆம் தேதி சுலோக்சனா அவங்களுக்கு இன்னமும் உடம்பு மோசமடைய, வழி தாங்க முடியாத வழி, அதுக்கப்புறம் காய்ச்சல் ஏற்பட, அதே போல அருகாமையில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே கால் பண்றாங்க, ஒரே பதில் தான் வருது, ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறோம் பார்க்க சொல்றேன்னு வருது, உடைய யாருமே வந்து பார்க்க கிடையாது. இங்கிருந்து எமர்ஜென்சி நாங்கள் ஃபோன் பண்ணால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணுமா இல்லையா, ரெண்டு நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ரெண்டு நாளில் முன்னாடி பிஃபோர் என் மம்மியை கூப்பிட்டு போயிருந்தா கூட நாங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிருக்கலாம். இறுதியாக இவங்க கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கடுமையாக பேச அதன் பிறகு ஒரு கேம்ப் டாக்டரை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அதே போல அந்த முகாமில் இருக்கிற மருத்துவரும் சுலோக்சனா வீட்டுக்கு வராங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்தாரு, வந்துட்டு அவர் என்ன சொன்னாரு, வீட்டுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு நிலவேம்பு கசாயம் ஒட்டி குடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பேஷண்ட்டை வந்து கிட்ட பார்க்கல, அவங்கள டச் பண்ணி எதுவும் பார்க்கல, சரி பரவாயில்ல கொரோனா பேஷண்ட்டு டச் பண்ணி பார்க்க மாட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியும், பட் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பெயின் இருக்குது, என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது அவங்க தெளிவாக கேட்டிருக்கலாம். அவங்க எதுவுமே குடிக்காம எதுவுமே கேட்காம வந்து வெளியே இருந்துட்டு இது ஒட்டி குடிங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் உங்களுடைய நோயாளிக்கு செய்யக்கூடிய மருத்துவ கடமையா? இப்படி எல்லா வகையிலையும் அந்த தாயார் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்க 30ஆம் தேதி ரொம்பவே, அதாவது இருக்கிறத விட அதிக அளவில் அவங்க வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகன்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டையும் பேசாமல் நான் வந்து தூக்கு மாட்டிட்டு செத்தரலான்ட்டு இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு கதறாங்க. அவங்களுடைய வேதனையான கதறல் அங்கே இருக்கிற எல்லோருக்குமே கண்ணீர் வர வைக்கிறதா இருந்தது. இப்படியான சூழலில் தான் 1ஆம் தேதி அவங்களுடைய உடல்நிலை மேலும் மோசமடைய அங்கே இருக்கிற ஏஇயோடைய கார்பரேஷன் ஏஇயோடைய நம்பர் வாங்கி அவங்கக்கிட்ட இந்த தகவல்கள் எல்லாவற்றையும் கொட்டுறாங்க. அவரும் ஓ அப்படியா, நான் ஆம்புலன்ஸை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த முறை சொன்னபடியே ஆம்புலன்ஸும் வருது, வந்த உடனே சுலோக்சனா மேரியை கூப்பிட்டு போகிறாங்க, ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே எல்லா விதமான பரிசோதனைகளும் எடுக்கப்படுது, அவங்களுடைய சுலோக்சனாவுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது, உடல்லையும் காய்ச்சல் அதிகமாக இருந்தது, கை மீறி போன காட்சிகளாக தான் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் இருந்தது. இந்த நிலையில 2ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் தன்னுடைய தம்பியை அழைச்ச மூத்த மகன், அம்மாவுக்கு ரொம்ப முடியல தம்பி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த வேதனையை பகிர்ந்துக்கிட்டாரு. இறுதியாக சிகிச்சை எந்த விதமான சிகிச்சையும் பலனளிக்காம சுலோக்சனா மேரி உயிரிழக்கிறாங்க.
அவங்களுடைய லங்ஸ்ல உடல்ல கொரோனாவுடைய பரவல் அதிகமா இருந்தது, சுகர் லெவலும் அதிகமா இருந்தது, இதெல்லாம் தான் அவங்களுடைய மரணத்துக்கு காரணமா இருந்தது அப்படின்னு அங்கிருந்த மருத்துவமனை மருத்துவர்களும் தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. ஒட்டுமொத்தமானவர்களுக்கும் தாழ முடியாத வேதனை தான். குறிப்பா மகன்கள் அம்மாவை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அக்கம்பக்க வாசிகளோ சுகாதாரத்துறை செயலாளரான ஜே ராதாகிருஷ்ணன் கிட்ட இந்த ஒட்டுமொத்தமான விவரங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க. அவரு உடனடியாக உங்களை மருத்துவர்கள் தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல அதன் பிறகு இரண்டு மருத்துவர்கள் தொடர்பு கொள்றாங்க. முதல் மருத்துவர் அக்கம்பக்க வாசிகள்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிறாரு. ஆனா இரண்டாவது பேசின மருத்துவரோ என்னங்க பண்றது, பத்துல ஒரு சம்பவம் இப்படி ஆகிடுது, வேற என்ன பண்றது, இது ஒரு வாடிக்கையாதாங்க இருக்கு அப்படிங்கிறாரு. இது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் குறிப்பா சுலோக்ஷனா மேரிய காப்பாத்தணும்னு நினைச்ச அத்தனை பேரையும் மேலும் கோபமாக்கியது. ஹெல்த் செக்ரட்டரி சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு டாக்டர்ஸ் கால் பண்றாங்க. இந்த டாக்டர்ஸ் கேக்குற கேள்வி, பத்துல ஏதாவது ஒரு கேஸ் இப்படி நடக்கிறது சகஜம் அப்படின்னா, பத்துல பதினொன்னா போறதுக்கு ஒரு உயிர் உங்களுக்கு லட்சியமா போயிடுச்சான்னு கேக்குறேன். பத்துல பதினொன்னா எப்படி அந்த உயிர் அலட்சியமா நாங்க விட முடியும்? ஓகே, பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் கொடுக்க 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 அவங்களோட லெவல் ரொம்ப மோசமா போயிடுச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவ் ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு, அவங்களுக்கு இம்யூனிட்டியே இல்லை, அவங்களால மூவ் பண்ணவே முடியல, அவங்க பாடி கண்டிஷன், ஓகே ஐ அக்செப்ட். எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே நீங்க கொடுக்கலையே. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் உடல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதை விட ஒவ்வொருத்தரும் அலைக்கழிச்சதால மன ரீதியாக சுலோக்ஷனா மேரி பாதிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமான அவங்களுடைய குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்தினரும் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. எல்லாமே எதனால, மாநகராட்சியுடைய அலட்சியத்தால, மருத்துவத்துறையுடைய அலைக்கழிப்பால. இதனாலதான் இன்றைக்கு சுலோக்ஷனா மேரியை இழந்து தவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தினர். இறுதியாக சுலோக்ஷனா மேரிக்கு இறுதி சடங்கு நடக்குது. இந்த ஒட்டுமொத்தமான துயரங்களுமே அவங்களுடைய குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்டதன் மூலமாக நம்முடைய விகடன் செய்தியாளர்கள் டீமுக்கு தெரிய வர, உடனடியாக நம்முடைய விகடன் டீம் அந்த ஏரியாவில் சர்வே எடுத்த தேன் மூலியை தொடர்பு கொண்டு பேசணும். இல்லை, நாங்கள் முறையாக எல்லா விதமான அறிகுறிகளும் இருக்கா அப்படின்னு முறையாக தான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அதற்கடுத்து அந்த பகுதியுடைய ஏஇ கனிமொழியை தொடர்பு கொண்டு கேட்டோம். எங்களுக்கு சுலோக்ஷனா மேரி குறித்து தகவல் வந்த உடனே உடனடியாக நாங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னு அவங்களும் பதில் கொடுத்தாங்க. இதற்கடுத்து நாம டிஹெச்ஓவை தொடர்பு கொண்டு பேசணும். தொடக்கத்திலேயே கோவிட் பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத சுலோக்ஷனா மேரிக்கு தெரியப்படுத்திட்டோம். குறிப்பா அவங்க தான், எனக்கு வந்து 7 மாசம் கர்ப்பிணியான மருமக இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துக்கணும், வீட்லயே தனிமைப்படுத்தி என்னை நான் சரியா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மற்றபடி மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும், மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், முறையாக எல்லாவற்றையும் சட்டப்பூர்வமாக கடைபிடிச்சோம் அப்படிங்கிறத பதிலா தெரிவிச்சாரு. இதற்கடுத்து நம்முடைய டீம் மாநகராட்சி கமிஷனரான பிரகாசை தொடர்பு கொண்டு எல்லா தகவல்களையும் பகிர்ந்துட்டு அவர்கிட்ட விளக்கம் கேட்டோம். சுலோக்ஷனா மேரி உடல்நிலை பாதிக்கப்பட்ட உடனே தொடக்கத்துல இருந்து எல்லாமே நாங்க வந்து தாமதம் இல்லாம உடனடியாக எல்லா விதமான சிகிச்சைகளும் கொடுத்தோம். குறிப்பா பார்த்தோம்னா மருத்துவ ரீதியாக என்ன புரோட்டோகால் இருக்கோ அதை முறையாக நாங்க கடைபிடிச்சோம். இதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. அடுத்து அவங்க இப்ப மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக விசாரிக்கிறதுக்காக தனியாக ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். அவங்க எங்களுக்கு கொடுக்கிற அந்த அறிக்கையை பார்த்து அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது என்ன வருதோ அதை உங்ககிட்ட தெரியப்படுத்த நாங்கள் தயாராகவே இருக்கோம் அப்படின்னாரு அழுத்தமான குரல்ல. இறுதியா மக்கள் ஒத்துழைப்பு இல்லாம எந்த விதமான நோயையும் விரட்ட முடியாது, நோயாளியும் காப்பாற்ற முடியாது, அதனால எந்த பிரச்சனைனாலும் எங்களுக்கு உடனடியாக கால் பண்ணுங்க, எங்களுடைய பணியாளர்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க நிச்சயமா உதவ தயாரா இருக்கோம் அப்படின்னாரு மீண்டும் அழுத்தமான குரல்ல. ஆனா தொடக்கத்துல இருந்தே இவ்வளவு கால் பண்ணியிருக்காங்க சுலோக்ஷனா மேரியுடைய குடும்பத்தினர், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க. ஆனாலும் அதுக்குதான் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஏரியா வாசிகள். பாதிக்கப்பட்ட சுலோக்ஷனா மேரியுடைய குடும்பத்தினர் உடனடியாக மடிப்பாக்கம் காவல் நிலையத்துல எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு புகாரா கொடுத்திருக்காங்க. அங்கிருந்து என்ன பதில் வந்தது தெரியுமா? என்னங்க பண்றது, பத்துல ஒரு சம்பவம் இப்படி நடந்துருது அப்படின்னு ஏற்கனவே சொன்ன அதே பதில் தான் இங்கேயும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, எந்த துறையா இருந்தாலும் சரிங்க, எளிய மனிதர்கள் கிட்ட பொதுமக்கள் கிட்ட அலட்சியமா நடக்கிறதுல மட்டும் அரசு துறை ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நம்முடைய கேள்வியெல்லாம் என்ன அப்படின்னா, எந்த அரசியல் கட்சியா வேணாலும் இருக்கட்டும், இல்ல மிகப்பெரிய பணக்கார வர்க்கமா இருக்கட்டும், அவர்கள் இப்படி வந்து மருத்துவமனை கொண்டு போனா, இல்ல இப்படி ஒரு புகார் கொடுக்க போனா என்னங்க பண்றது, பத்துல ஒரு சம்பவம் இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவாங்களா, இல்ல இதே போல அலட்சியத்தோட நடந்துப்பாங்களா இந்த ஒரு சில அரசு துறையினர்? சரி,
சுலோக்சனா மேரியை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு மருத்துவமனைக்கெல்லாம் கூப்பிட்டு போனாரே பக்கத்து வீட்டு பையன். இப்போ அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்து மருத்துவ முகாமில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காரு. இவங்க இந்த அரசு துறையில் இருக்கவங்களாம் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இவருக்கு கொரோனா வந்திருக்காதுங்க. சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்கவே கொரோனாவுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறவங்களுடைய மருத்துவமனைகள் மிக மோசமான நிலையில தான் இருக்கு. மதுரை அரசு மருத்துவமனை பராமரிப்பு இல்லாம அங்க நோயாளிகள் கண்காணிக்கிறதுக்கு கூட சரியான ஆட்கள் இல்லாம அங்க இருக்கிற காட்சிகள் எல்லாமே நம்மள நடுங்க வைக்குது. ஈரோடு அரசு மருத்துவமனையிலயும் கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கிற அந்த உணவு வகைகள் முறையான நேரத்துல போய் சேர்றதில்ல அப்படின்னு கண்டன குரல்களும் அங்கிருந்து வருது. இப்படி பல மருத்துவமனைகளும் போதிய மருத்துவர்கள், போதிய செவிலியர்கள், அறிகுறி இருக்கிறவங்களை கண்காணித்து அவர்களை மருத்துவமனையில கொண்டு சேர்க்கிற போதிய மாநகராட்சி ஊழியர்கள், தன்னார்வலர்கள் இல்லாம ஒரு மோசமான நிலையில தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடுமே காட்சி தந்துட்டு இருக்கு. எத்தனையோ விஷயங்களை கவனம் செலுத்தி, அதுவும் இந்த கொரோனா காலத்துல அவசியமே இல்லாம பலவற்றுக்கு வந்து கோடிக்கணக்கில் நிதியம் ஒதுக்குற தமிழ்நாடு அரசு கொரோனாவை தடுக்கிற அந்த நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தினா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையுமே காப்பாற்ற முடியும். கொரோனாவாலும் அலட்சியத்தாலும் உயிரிழந்த கடைசி நபர் சுலோக்சனா மேரியாக மட்டுமே இருக்கணும், அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட. நாங்க வந்து ரொம்ப மன உடச்சலா இருக்கும், சீரியஸாக சொல்றேன். நான் எதுக்காக பேசுறேன், இது எங்க அம்மாவோட முடியணும் அப்படின்றதுக்காக தான் நான் பேசுறேன் தவிர மத்தபடி வேற எங்களுக்கு இதுல நோக்கம் வேற எதுவும் கிடையாது. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு, திருக்குறள். ஒரு ஆடை களையிறப்ப நழுவுறப்ப டக்குன்னு எப்படி வந்து கை வந்து அதை தடுத்து மானத்தை காப்பாற்றுமோ அது போல துன்பம் வரும் பொழுது நட்பு உடனடியாக சப்போர்ட்டிவா இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கறதா இந்த குறளுடைய பொருள். பொதுமக்களை நண்பர்களா பாருங்க, நிச்சயமா தமிழ்நாடு அரசால ஒட்டுமொத்தமான துயரத்தையும் தீர்க்க முடியும். இதே போன்ற காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பகுதியில இதே போல பாதிப்புகள் எது நடந்திருந்தாலும் உடனடியாக நம்முடைய கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. கொரோனாவை விரட்டி அடிப்போம். நன்றி, வணக்கம்.